அனைவருக்கும் நண்பாந்த வணக்கம். இது உங்கள் மதுரை சென்ட்ரல் சேனல். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மதுரை தமக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க நேரத்துல போஸ்டர்னா இருந்துச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க சூடா ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பென்னி குயிக் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கன் கடை பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கிரில் சிக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க, அப்படியே போய் அப்படியே பார்க்கலாம். பென்னி குயிக் சிக்கன் அப்படியே லெஃப்ட்ல இருந்தேன். கடை பக்கத்துல வந்தாச்சு. ஓ, இதுதான் கடை. சவர்மா, ஸோ சவர்மா பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட உடனே அவங்களா வந்து வெட்டி நம்ம கண்ணு முன்னாடியே அதை செஞ்சு காமிக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன ப்ரோ? மைனஸ் சாஸு, மைனஸ் சாஸு, கேபேஜ், கேபேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னா இந்த கடையில் உள்ள கேஷியர் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பிரதர், உங்கள் நேம்? வசந்த் நேம். சொல்லுங்கள், எத்தனை நாள் ஆச்சு கடை? 1 வீக் இருக்குது. கரெக்டாக 1 வீக். ஸோ வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள்கிட்ட? வரவேற்பு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் என்ன ஃபேமஸ் வச்சுருக்கீங்க? ஃபேமஸ் வந்து நம்மகிட்ட எல்லாமே இந்த கிரில், பார்பிக்யூ சிக்கன், சவர்மா ரோல், ஒன்லி அரேபியன் ஐட்டம் மட்டும்தான். பரோட்டா பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வரவழிலே நாங்கள் பார்க்கும்போது என்னடா புதுசாக 200 ரூபாய்க்கு கிரில் சிக்கன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு தான் மெயினாகவே கடைக்கு வந்தோம். ஸோ அது எப்படி உங்களுக்கு கட்டுது? இப்போ கோரிப்பாளத்தில் வந்து நம்ம சொந்தமாக கடை வச்சுருக்கோம். அந்த கடையில் வந்து நம்ம ஹோல்சேலாகவே இது பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேலாக இந்த 4 கடை இருக்குது. அந்த 4 கடையுமே ஹோல்சேலாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக இந்த ஏரியாவில் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை ரேட்டாக தான் இருக்கும். அப்போது மக்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது இந்த இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அதெல்லாம் பார்த்து தான் அந்த இடத்துல சரி ரைட்டு ஒரு 200 ரூபா கிரில் பண்ணலாம், மக்களுக்காக சேவை பண்ணலாம், சேவை பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வச்சுருக்கோம். கம்மியான ரேட்னாலும் குவாலிட்டியாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா தரமாக இருக்கும். ஃபுல் டிஷ்ஷும் வச்சுட்டாங்க. இது அப்படி இது பார்த்தீங்கன்னா கிரில், அண்ட் இது பார்த்தீங்கன்னா சவர்மா, அதுக்கப்புறம் பார்பிக்யூ, சிக்கன் ரைஸு அண்ட் சிக்கன் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் போன்லெஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம்னா அங்கே போயிட்டு உள்ளே இருந்து செஞ்சு கொண்டு வருவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் ரெடி பண்ணுறாங்க. பார்க்கும்போதே அதை அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நிறைய டிஷ் வச்சுருந்தாங்க, அதில் வந்து முக்கியமாக டேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்பிக்கி, சவர்மா. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மைனஸை தொட்டு சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வாங்க அவங்கள்ட்ட கேட்போம். பிடிச்சது எனக்கு பார்பிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அந்த மைனஸ் ஸ்டார்டிங்கில் தொட்டு சாப்பிடும்போதே செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த கிரில்லு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்பிக்கும் கிரில்லு செம்மையாக இருந்துச்சு. பிடிச்சதுன்னா பார்பிக்கு, கிரில்லு, அப்புறம் அந்த ப்ளஸ் மைனஸோடு சாப்பிடும்போது அது அந்த டேஸ்ட்டே தனியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் அதை டிஷ்ஷெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்தாங்க. மைனஸ் கேட்கும்போது கொடுத்தாங்க, நல்லா மைனஸோடு சாப்பிடும்போது தான் நல்லா சுவையாக இருந்துச்சு. ஃபுல்ஃபில்லாக இருக்குது இந்த கடைக்கு வந்தால். கிரில் சிக்கனும் சவர்மாவும் பிடிச்சிருந்தது. ஏன்னா கண் முன்னாலேயே அந்த கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றதை பண்ணி காட்டி இங்கே கொண்டு வந்துருந்தாங்க, அது பிடிச்சிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சவர்மா, கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா அமைச்சா தான் தல்லாவரம் போகல பார்த்தீங்கன்னா அம்மா அமைச்சா அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடு அந்த ஒன்றே ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ அது பக்கத்தில் தான் இருக்குது பென்னி குயிக் அப்படின்னு சொல்லி சிக்கன். ஸோ கண்டிப்பாக மதுரை வந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க. ஸோ மதுரையில் இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்டு விடுபடுறது நான் உங்கள் விஜய் விஷ்வா அண்ட் மதுரை சென்ட்ரல் சேனல் டீம் டாடா பாய்.